இந்த சலாவாத்து அவர்களின் மீது சொல்லக்கூடிய சலாவாத்துடைய நிறைய சிறப்புகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதில் இரண்டு சிறப்புகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய முஸ்னதில் பதிவு செய்யக்கூடிய செய்தி, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சல்லா அலைய சலாத்தன் வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர ஸலவாத்தின் வஹத்த அன்ஹு அஷ்ர ஹதீஆத்தின். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் என் மீது ஒரு சலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹு தாலா 10 சலவாத்து சொல்கிறார். அதே போன்று அவருடைய 10 பாவங்களை மன்னிக்கிறான். யாரெல்லாம் நபியர்களுடைய உம்மத்தினர்களில் யார் அந்த நபியின் மீது எப்படி ஒரு சலவாத்து சொன்னால் அல்லாஹு தாலா அவர் மீது என்ன செய்கிறான், 10 சலவாத்து சொல்கிறான், அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர், ஒரு பெரிய சிறப்பா இல்லையா? ஒரு பெரிய ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே நாம் ஒரு செலவாத்து சொல்வது மூலமாக அல்லாஹு தா நமக்கு 10 செலவாத்து சொல்கிறான்னு சொன்னால் 10 அருள்களை நமக்கு புரிகிறான். அதுதான் அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம், நமக்கு சொல்கிறான்னு சொன்னால் நபியின் மீது சொல்கிறான் சொன்னால் வானவர்களிடத்தை புகழ்ந்து சொல்கிறான். இன்னும் சில அர்த்தம் சொல்லியிருக்கார்கள், நபியின் மீது செலவாத்து சொல்வது என்று சொன்னால் நபியின் மீது அல்லாஹு தா அருள் புரிகிறான் என்ற கருத்தும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நமக்கு அல்லாஹு தாலா 10 செலவாத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் நமக்கு 10 ரஹமத்துகள், 10 அருள்களை அல்லாஹு தாலா புரிகிறான், நம்முடைய 10 பாவங்களை மன்னிக்கிறான். அதே அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்க, அபு தல்ஹா அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அவன் சொல்றாங்க, ஒரு தடவை நபி அவர்களை நாங்கள் பார்த்தோம், அவர்கள் தொய்யிபன் நஃப்ஸி மனம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். அதே போன்று யுராஃபி வஜீஹி அல் பிஷ்ரு அவருடைய முகத்திலே சந்தோஷம் காணப்பட்டது. இப்பொழுது காணு யா ரசூல் அல்லாஹ், நாம் அவர்களிடத்திலே கேட்டோம், அல்லாஹ்வின் தூதரே, அஸ்பஹ்தல் யௌம தொய்யிபன் நஃப்ஸி யுராஃபி வஜீஹி அல் பிஷ்ரு, அல்லாஹ்வின் தூதரே, இன்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய முகத்திலே மிகவும் அதிகமான சந்தோஷம் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது, என்ன காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். அதுக்கு அவர்கள் நபி என்ன சொன்னாங்க, அஜல், உண்மைதான், நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான். அதாவது இது நம்மிடத்துல கேட்டா நம்ம நிறைய பேர் வந்து சந்தோஷம் இருந்தாலும் சந்தோஷம் காட்டுறதும் இல்லை, நிறைய பேர் சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷத்தை வெளியே முகத்துல காட்டுறதும் இல்லை. சில டைமுக்கு முகத்துல சந்தோஷம் இருந்தாலும் யாசிரியர் வந்து கேட்டா நிறைய சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு கேட்டா சில நிறைய பேர் கோபம் வந்துடும், நாங்க படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும், நாங்க படுற கஷ்டம் இப்படி நிறைய பேருக்கு சொல்லக்கூடியிருக்காரு. நபி அவர்கள் சொல்றாரு, உண்மைதான், நீங்கள் சொல்வது போன்று நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய ஒரு வானவர் என்னத்திலே வந்து ஃபகால், அவர் சொன்னார், மன் சல்லா அலைக மின் உம்மத்திக சலாத்தன், உங்களுடைய உம்மத்தினர்களில் ஒருவர் உங்கள் மீது ஒரு சலவாத்து சொன்னால் கதபல்லாஹு லஹு அஷ்ர ஹசனாத்தின், அல்லாஹு தாலா அவருக்கு 10 நன்மைகளை எழுதி விடுகிறான், 10 நன்மைகளை எழுதி விடுகிறான். வமஹா அன்ஹு அஷ்ர சையிஆத்தின். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அதே போல் வமஹா அன்ஹு அஷ்ர சையிஆத்தின், 10 பாவங்களை மன்னிக்கிறான். வரஃபா லஹு அஷ்ர தரஜாத்தில், அதே போன்று அல்லாஹு தாலா அவருக்கு 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். அன்புக்குரிய சகோதரர் பாருங்க, ஒரு சலவாத்து சொல்வது மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு 10 நன்மைகளை எழுதுகிறான், நம்முடைய 10 பாவங்களை மன்னிக்கிறான், நம்முடைய 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அந்தஸ்துகள் எங்கு உயர்த்தப்படும், சொர்க்கத்திலே உயர்த்தப்படும். ஒரு அந்தஸ்து அல்ல, ஒரு சலவாத்துக்கு எத்தனை அந்தஸ்துகள், 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது.
அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் நபிகள் சொல்றாங்க, இதற்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்? என்னுடைய உம்மத்தினருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகள் கிடைக்கிறது. என் மீது ஒரு சலவாத்து சொல்வதன் மூலமாக, எனக்கு ஒரு சலவாத்து சொல்வதன் மூலமாக அல்லாஹுத்தாலா எனது சமுதாயத்துக்கு இப்படிப்பட்ட அளப்பரிய நன்மைகளை வழங்குகிறானே, அது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.